இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஓஎல்எஸ் சார்பாக உங்களை சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி அடைகிறேன். இன்றைய தியான வசனம் மத்தேயோ 26:41 இறைவசனம். உங்கள் மனம் ஆர்வமுடையதுதான், ஆனால் உடல் வலுவற்றது. எனவே சோதனைக்கு உட்படாத படிக்கும் விழித்திருந்து இறைவனிடம் வேண்டுங்கள் என்றார். ஆம், என் அன்பின் சகோதர சகோதரிகளே, நம் மனம் ஆர்வமுடையதுதான், ஆனால் உடல் வலுவற்றதும் பலவீனம் உள்ளதாக இருக்கிறது. எனவே விழித்திருந்து ஜெபம் பண்ண வேண்டும். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து விழித்திருந்து ஜெபம் செய்கிறார். அவர் தன்னுடைய சீஷர்களுக்கு கற்றுக் கொடுத்தது போல இன்று நமக்கும் கற்றுத்தருகிறார். அவரை ஆவியோடும் உண்மையோடும் தொழுது கொள்ள வேண்டும். எபேசியர் 6:12 இறைவார்த்தையில், ஏனெனில் நாம் மனிதர்களோடு மட்டும் போராடுவதில்லை, ஆட்சி புரிவோர், அதிகாரம் செலுத்துவோர், இருள் நிறைந்த உலகின் மீது ஆற்றல் உடையோர், வான்வெளியில் உள்ள தீய ஆவிகள் ஆகியவற்றோடும் போராடுகின்றோம் என்கிறார். எனவே விழித்திருந்து ஜெபம் செய்ய வேண்டும். அப்படி ஜெபம் செய்யும்போது கிடைக்குமா கிடைக்காதா என்று அவிவிசுவாசமாக இருக்கக்கூடாது. ஜெபத்தில் எவற்றை கேட்கிறோமோ அவற்றை பெற்றுக்கொண்டோ கிடைத்து விட்டது என்று விசுவாசிக்க வேண்டும். யோபு தன் நண்பர்களுக்காக ஜெபித்தபோது தேவன் அவர்களின் சிறையிருப்பை மாற்றி போட்டார். எலியா ஜெபித்தபோது அக்கினி இறங்கி சுட்டரித்து போடப்படுகிறது. அன்னால் தேவ சமூகத்தில் அழுது ஜெபித்தபோது அவள் ஜெபத்துக்கு பதிலாக சாமுவேலை கொடுக்கிறார். பவுலும் சீலாவும் ஜெபித்தபோது சிறை கதவுகள் திறக்கப்படுகின்றது. சபையார் பேதுருவுக்காக ஜெபித்தபோது சிறை கதவுகள் திறக்கப்பட்டு அவர்கள் கூடியிருந்த இல்லத்திற்கு அழைத்து செல்லப்படுகிறார். இன்று நாமும் அவருடைய சமூகத்தில் விழித்திருந்து ஜெபிப்போம். அப்படி ஜெபிக்கும் போது பதில் வர தாமதமானாலும் காத்திருந்து ஜெபம் செய்வோம். அவருக்காய் காத்திருக்கும் பிள்ளைகள் ஒரு நாளும் வெட்கப்பட்டு போவதில்லை. நிச்சயமாகவே முடியொன்று, நம்பிக்கை வீண் போகாது. நாம் தொடர்ந்து ஜெபிப்போம். நாம் தொழுது கொள்ளும் தெய்வம் கல்லோ மரமோ அல்ல, அவர் ஜீவனுள்ள தேவன், ஜீவிக்கிற தேவன், இன்றும் நம் மத்தியில் வாழ்கிறவர். சிந்திப்போம், வாழ்வாக்குவோம். நாம் ஜெபிப்போமா? எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, அப்பா, அந்த நாளை தந்த கிருபைக்காய் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த நாளிலும் இந்த வார்த்தையோடு எங்களோடு கூட நீ பேசி கொண்டிருக்கிறீரே, அதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். நம் ஆண்டவரே, உம்முடைய சமூகத்தில் நாங்கள் விழித்திருந்து காத்திருந்து ஜெபிக்க நீர் எங்களுக்கு கிருபை செய்யும். இந்த ஜெபங்களை எல்லாம் மீட்பரும் அருமை இரட்சகரமான இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே, ஆமென். இன்று தேவனுடைய சமூகத்தில் காத்திருக்கும் பிள்ளைகளாக உங்களை வாழ வாழ்த்துகிறேன். ப்ரைஸ் தி லார்ட்.